தமிழகத்தில் தளர்வற்ற முழு ஊரடங்கையொட்டி மாவட்டங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறிகள் விநியோகம். மருத்துவ தேவை தவிர அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். பொதுமக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். யாஸ் புயல் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து மூன்று மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற 9 பேர் உறுப்பினர்களாக இன்று பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பேரவைத் தலைவர். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி துபாயில் இன்று தொடக்கம். இந்திய வீரர் வீராங்கனைகள் 19 பேர் பங்கேற்பு.